அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்பட பேசு. இன்றைக்கு தமிழ் குரலின் மெய்பட பேசு நிகழ்ச்சியில் பல்வேறு பரிணமித்து வரும் அரசியல் மற்றும் சமூக கருத்துக்கள் குறித்து தனது கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்றைக்கு காலை முதலே தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடியது திரு பேரறிவாளன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இது இந்திய வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. இது நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடிய நியாயமான தீர்ப்பு விடுதலை கிடைத்திருக்க வேண்டிய நிலையிலே சட்டவிரோதமாக சிறையில் அடைபட்டக்கூடிய, மேலும் இந்தியா முழுவதுமே அடைபட்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. இதை அந்த வகையிலே நாம் இதை பேரறிவாளனுக்கு வாழ்த்துக்களும், இந்த பேரறிவாளன் தீர்ப்பின் மூலம் விரைவிலே விடுதலை அடைய இருக்கின்ற மற்ற சிறைவாசிகளுக்கு வரவேற்பும் சொல்வோம் இந்த நிகழ்வின் மூலம். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல உச்ச நீதிமன்றம் சில அப்சர்வேஷன்ஸையும் கொடுத்திருக்கு. மாநில அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆளுநர் அதற்கு இசைவு தெரிவிக்கணும் என்பதை தாண்டி சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? நிச்சயமா ஆளுநர் ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களின் மீது வல்லாதிக்கம் செலுத்தி கொண்டு அவர்கள் மாநில அரசுகள் மாநில மக்கள் நலனுக்காக எடுக்கக்கூடிய எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அது ஒன்றிய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த இது போன்ற நிகழ்விலே மாநில அரசு செயல்பட முடியாது என்பது போல மாநில அரசு சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களை கிடப்பிலே போட்டு அனுமதி கொடுக்காமல் அவர்கள் தொடர்ச்சியாக தம் மாநில மக்களை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய அந்த தடைகளை நீக்கியிருக்கின்றது. மாநில அரசுகள் எடுக்கின்ற முடிவுகளிலே ஆளுநர் எல்லை மீறி தலையிட முடியாது, அவருக்கு எந்த பங்களிப்பும் அதில் இல்லை என்பதை இந்த தீர்ப்பு ஆணித்தரமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக மற்ற சிறைவாசிகளுக்கும் விடுதலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வழக்கிலேயே அவரோடு சேர்ந்து மற்ற அறுவருக்கும் விடுதலைக்கான வாய்ப்பு கூடி இருக்கு, நம்ம எடுத்துக்கலாங்களா? கை கூடி வந்திருக்கு. நிச்சயமா நிச்சயமா தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவர்களும் அந்த 6 பேரும் விடுதலை செய்வதற்கு நிச்சயமான வாய்ப்பு உருவாகி. ஐயா, இப்ப ஒரு புறம் வந்து நாளைக்கு காங்கிரஸ் கட்சி இந்த தீர்ப்பை நாங்க விமர்சிக்க விரும்பல, ஆனா எங்களுடைய உணர்வுகளின் காரணமா நாங்க போராட்டம் அறப்போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க ஐயா? அது அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி குடும்பத்தினரே அமைதியாக பெருந்தன்மையாக இருக்கின்ற போது இங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கும் கட்சியில விசுவாசத்தை காட்டிக் கொள்வதற்கும் விளம்பரத்துக்குமாக இதை செய்கின்றார்கள். இவர்கள் இவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலேதான் மகாராஷ்டிரத்திலே காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேவின் தம்பி கோபால் கோட்சே விடுதலை செய்யப்பட்டார். அது 14 ஆண்டிலே விடுதலை செய்யப்பட்டார். அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இன்னும் எழுச்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி, மக்களால் பேசப்பட்ட காங்கிரஸ் கட்சி, அப்போது அதை எந்த விதத்திலும் எதிர்க்கவில்லை, அந்த விடுதலையை விமர்சிக்கவில்லை. ஆனால் தற்போது தேடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போ தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கு மட்டுமே அவர்கள் இதை செய்கின்றார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு புறம் அப்படின்னா பாஜக தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆனால் உச்ச நீதிமன்றம் தேச நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் இன்னும் கவனத்தோடு செயல்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பாக்குறீங்க ஐயா? நிச்சயமா இவர் காங்கிரஸ் கட்சி உடைய அவர் வெளிப்படையாக எதிர்க்கின்றார்கள். அண்ணாமலை அதை வெளிப்படையாக தமிழ்நாட்டிலே அந்த அரசியல் கையில் எடுக்க முடியாது என்ற காரணத்துக்கால் மறைமுகமாக இந்த விடுதலை எதிர்க்கின்றார் என்றுதான் பொருள். உச்ச நீதிமன்றத்துக்கே அறிவுரை சொல்கின்றார் என்று சொன்னால்,
அந்த அண்ணாமலைக்கு அவ்வளவு உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகார போதை, அதிகார திமிர் இருக்கின்றது என்பதுதான் தெரிகின்றது. உச்ச நீதிமன்றத்தை மறைமுகமாக மிரட்டுகிறாரோ என்றுதான் தோன்றுகின்றது. ஆனால் அதை பற்றி எல்லாம் உச்ச நீதிமன்றம் கவலைப்படாமல் நீதிபதிகள் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அண்ணாமலையும் நேற்றைய வரை விடுதலை பற்றி பேசாதவர் இப்போது மக்களிடத்துல இது மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்கிற போது மக்களோடையே சென்று அவர்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் மனதிலே ஒன்று செயலிலே ஒன்று என்பது போல இந்த வெறும் வார்த்தை ஜாலங்களால் இந்த வரவேற்பை சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே எதிரும் புதிரமாக நிற்கக்கூடிய காங்கிரசும் பாஜகவும் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் இப்ப தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்களில் உணர்வுகளில் ஒரே பக்கத்தில் நிற்கிறது. இதற்கு என்ன காரணம் ஐயா? தேசிய இனங்களை ஒடுக்குவதுதான் தேசிய கட்சிகளுடைய நோக்கம். அதுல காங்கிரசும் பிஜேபியும் ஓரணியில் தான் இருக்கும். இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கு. அதற்கெல்லாம் அவர் ஒப்புதல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்களா? எப்படி பாக்குறீங்க ஐயா? நிச்சயமா ஒரு மற்ற நீட்டை இப்போது அனுப்பிவிட்டதாக சொல்லுகிறார். மற்ற மீதம் இருக்கக்கூடிய மசோதாக்களும் அனுப்பக்கூடிய அளவுக்கு அழுத்தம் வந்துவிட்டது. நிச்சயமாக மக்களிடத்திலும் அதற்கான அரசியல் புரிந்து விட்டது. மக்களும் அதை எதிர்பார்ப்பார்கள். ஆளுநருக்கும் வேறு வழி இல்லை. இனி உச்ச நீதிமன்றத்தில் இதற்காக ஒரு வழக்கு தொடுத்தால் நிச்சயமாக இதற்கும் இதே போல தீர்ப்பு தான் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே ஆளுநர் இதை தன் இடத்திலிருந்து மேல் நோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகத்தான். நாங்கள் இயற்றக்கூடிய சட்டத்திலிருந்து ஒரு புல் ஸ்டாப் ஒரு கமாவை கூட நாங்க மாற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பாஜகவினர் இந்த விஷயத்துல இந்த வழக்குல ஆரம்பத்திலிருந்தே இதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது என்று தொடர்ந்து பல விவாதங்களை வச்சாங்க. இதை ஒரு பின்னடைவாக ஒன்றிய அரசு பார்க்குமா? அப்படி இருந்தா அவர்கள் அடுத்து என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு ஐயா? நிச்சயமாக இது பின்னடைவுதான் ஒன்றிய அரசுக்கு. இனி அது என்னென்ன அது அதை ஏற்றுக்கொண்டு அது சரி மாநிலங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் தரப்பட வேண்டும், அது செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இது எந்த வகையில நீதிமன்றம் இதை எடுத்துக்கொண்டு இது எந்த ஓட்டைகள் வழியாக இது இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது, ஆகவே அந்த ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று மேலும் சட்டத்தில கடுமையாகத்தான் முயற்சிப்பார்கள் தவிர தேசிய இனங்களுக்கு உரிமைகளை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ள மாட்டார்கள். இதை மேலும் மேலும் இதை இந்த தீர்ப்பின் வாயிலாக மேலும் மேலும் ஒடுக்குவதற்கு என்னென்ன வகையில சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் அவங்களுக்கு வரும். மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட வரிசையில ஒரு உரிமையை பெற்றிருப்பதாக இந்த தீர்ப்பினுடைய வாதங்களின் மூலம் பெற்றிருப்பதாக நம்ம பார்க்கலாங்களா? நிச்சயமா மாநில சுயாட்சிக்கு இது கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான். மாநில சுயாட்சி கிடைத்த ஒரு மாநில சுயாட்சி சரி என்று உச்ச நீதிமன்றம் மாநில சுயாட்சி கேட்பது சரி என்பதை உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது போல அது கருத்தை தான் உருவாக்கி நிறைவாக ஒரு மிகப்பெரிய நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பேரறிவாளன் அவர்களுக்கான நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பேரறிவாளன் அவர்களுக்கும் அவர் விடுதலை ஆக வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தொடர்ந்து இயங்கி வந்த பலரும் நம்முடைய தமிழக மண்ணிலும் அயலகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிறைவான வாழ்த்து செய்தி என்னங்கிறது உங்களுடைய வாழ்த்து செய்திங்க ஐயா? பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடியிருந்தார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் குரல் கொடுத்தோம், போராடினோம். செங்கோடி என்கின்ற தங்கை தன் உயிரையே மாய்த்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சிறையிலிருந்து எவ்வளவு துன்பப்பட்டார்களோ அதே அளவுக்கு வெளியிலும் இருந்து அவர்களுக்காக துன்பப்பட்டு பல சிறைகளை அடைந்திருப்பவர்கள் பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்கள் இதில் அடங்கும், திராவிட இயக்கங்கள் இதில் அடங்கும். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு தமிழன் என்ற உணர்வும் தமிழர் என்ற உணர்வும் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விடுதலை அமைந்திருக்கின்றது. இது இப்படியே அணையாமல் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டு செல்வோம்.
கண்டிப்பாங்க ஐயா, உலகம் முழுக்க இருக்க தமிழர்களிடம் இந்த இந்த எண்ணம் அப்படிங்கிறது, இந்த உணர்வு என்பது மாறாமல் கொண்டு செல்வோம் அப்படிங்கிறது வார்த்தையோட உங்களுடைய வார்த்தைகளை நிறைவு செஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து இடையறாத பணிகளுக்கு இடையிலும் இந்த அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு தமிழ் குரலின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். உங்களுடைய வருகைக்கும் நேரத்திற்கும் கருத்து பகிர்வுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.